Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varunga marakama subscribe panikonga. In the video la Annamalai University DDE pathina update dhaan paakaporam. So Tamil Nadu la iruka ella distance education university kum September 30 oda admission vandu close aaga pogudhu. Annamalai University um pathina September 30 oda close pandranga. So already pathina UGC approval kadacha course ku mattum dhaan indha time vandu admission open panirukanga. Website la pathina programs la paathale ungalku ella information um theriyum. UG la pathina total la 5 course mattum dhaan vandu offer pandranga. PG la pathina 22 course vandu offer பண்றாங்க இந்த எல்லா கோர்ஸ்க்குமே வந்து UGC அப்ரூவல் இருக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது MBA க்கு வந்து கேட்டிருந்தீங்க மேனேஜ்மென்ட்ல MBA மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுல வந்து HR இருக்கா அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க சோ ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும் செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா HR மார்க்கெட்டிங் அந்த மாதிரி செப்பரேட் சப்ஜெக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ நீங்க MBA ஜாயின் பண்றதனாலும் தாராளமா ஜாயின் பண்ணலாம் AICTE அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்காங்க फ्रेंड्स அதர்ஸ்ல பாத்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிபிகேட் கிரேட் ப்ரோகிராம் இது மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க PG டிப்ளமோ வந்து இந்த டைம் வந்து ஆஃபர் பண்ணல फ्रेंड्स டோட்டலா பாத்தீங்கன்னா 98 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க சோ யாராச்சும் இதுல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா யுஜி படிச்சிட்டு இருக்கீங்க கன்கரண்டா வந்து இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் படிக்கணும்னாலும் நீங்க தாராளமா படிக்கலாம் 50% டியூஷன் ஃபீஸ்ல வந்து கன்செஷன் வந்து கிடைக்கும் சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்றதுன்னு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி அப்ளை பண்றது சென்டர்க்கான வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அட்மிஷன் போடலாம் பட் நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாதான் உங்க அட்மிஷன் வந்து ஓகே ஆகும் ஸோ நிறைய பேர் வந்து அட்மிஷன் போட்டிருப்பீங்க அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கன்ஃபர்மேஷன் ஆஃப் அட்மிஷன் 2023-2024 அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து வெப்சைட்ல இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க அப்ளிகேஷன் ஐடி உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சா என்னன்னு பார்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து அட்மிஷன் போட்டிருப்பீங்க எனக்கு அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இப்படி வந்து செக் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சா என்னன்னு பார்த்துக்கலாம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 க்ளோஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து யூஜிசி சைடில் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் டேட் எதுவும் எக்ஸ்டெண்ட் ஆனால் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன் யாராச்சும் அட்மிஷன் போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியே படித்து அகைன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியே ஜாயின் பண்ண போறீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ எதுவும் வராது நீங்கள் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போறீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் கேட்டு தான் வந்து அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஸ்பெக்டஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ப்ராஸ்பெக்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும் அதை பார்த்துட்டு ஃபீஸ் கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இங்கே கேட்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேட் எதுவும் எக்ஸ்டெண்ட் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்